Hi, welcome to Simple Max. Hi students, in the video 10th Max பயிற்சி 6.1 ல உள்ள ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குல ரெண்டு கணக்குகள் கொடுத்திருக்காங்க, நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? இந்த கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கணக்குல உள்ள ஃபார்முலா எல்லாமே ஒரே வீடியோவா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க டச் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கணக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீக்கன் பவர் 4 தீட்டா இன்று 1 - சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் பவர் 4 தீட்டா இன்று 1 - சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்தாச்சு. ஓகேவா? ஈக்குவாலிட்டி சீக்கன் பவர் 4 தீட்டாவை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, 1 காஸ் பவர் 4 தீட்டான்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் சைன் பவர் 4 எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டாத ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்குது. மைனஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 1 காஸ் பவர் 4 தீட்டா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதிடலாம், ஏ பிளஸ் பி, பி இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதணும், ஏ மைனஸ் பி, 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ஈக்குவல் டு 1 காஸ் பவர் 4 தீட்டா, அதை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்று காஸ் ஸ்கொயர் தீட்டா அல்லது காஸ் ஸ்கொயர் தீட்டாத ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். 1 சைன் ஸ்கொயர் தீட்டாவை எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 1 - சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 கேன்சல் ஆகிட்டுனா இன்னொரு ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 சைன் ஸ்கொயர் தீட்டா பை, இங்கே மீதி என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே கீழே ரெண்டுமே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, ஸோ நம்ம அதை மீச்சுமே எடுத்துக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ மேலே வந்து நம்ம கீழே ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால மேலே உள்ளதை நம்ம அப்படியே எழுதிடலாம், 1 சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ ஒரு சைன், இங்கே 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே 1 சைன் ஸ்கொயர் தீட்டா, பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை கீழே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டா, அந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம இணைஞ்சாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதில் உள்ள முதல் கணக்கு மட்டும் நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இனிமேல் நெக்ஸ்ட் செகண்ட் சம் எழுதியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ தீர்வு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காட் தீட்டாவை மட்டும் நம்ம காஸ் பை சைன்னு எழுத போகிறோம். ஓகேவா? அப்போது காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இங்கே ஏற்கனவே மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, அப்படி எழுதியாச்சு. அதே மாதிரி காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம மீச்சம் எடுக்க போகிறோம். மீச்சம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், சைன் தீட்டாவை மீச்சம் எடுக்கலாம். இங்கே சைன் தீட்டா இருக்கிறதுனால இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிட்டு மைனஸ் இங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ இந்த சைன் தீட்டாவை அங்கே கொண்டு பெருக்கிடலாம். பெருக்குன்னா நமக்கு என்ன வரும், காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கீழே உள்ளதையும் நம்ம மீச்சம் எடுக்கலாம். என்ன வரும், சைன் தீட்டா, இங்கே வந்து நமக்கு சைன் தீட்டா இருக்கிறதுனால காஸ் தீட்டா, அடுத்தல ப்ளஸ் இங்கே வந்து 1 இருக்குது, ஸோ சைன் தீட்டாவை இங்கே கொண்டு பெருக்கிடலாம். அப்போ காஸ் தீட்டா இன்று சைன் தீட்டான்னு வரும். பகுதியில் உள்ள ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். ஈக்குவாலிட்டி நம்ம தொகுதி எழுதிடலாம். தொகுதியில் பாருங்கள் என்ன இருக்குது, காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா.
by cos theta plus cos theta sin theta. இப்போ இந்த ரெண்டுலேயுமே cos காமனாக இருக்குது. ஸோ cos தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்குது, ஒன்று மைனஸ் இங்கே வந்து சைன் தீட்டா மட்டும் இருக்குது. ஓகேவா, பை இதுலேயும் நம்ம காஸ் தீட்டாவை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்குது, ஒன்று ப்ளஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. ஓகேவா, இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா, ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்குது. ஓகேவா, நம்ம கணக்கில் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் அப்படிங்கிறது ஒன்று பை சைன் தீட்டா. ஓகேவா, ஸோ நம்மளே என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் ஒரு சைனால் நம்ம என்ன செய்கிறோம், வகுக்கிறோம். ஓகேவா, சைனால் வகுத்தோம்னா ஒன்று பை சைன் என்ன வந்துடும், கொசிக்கன்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ ஈக்குவல் டு வகுக்கிறத ஒன்று, எல்லா இதுலேயுமே நம்ம சைன் தீட்டாவால் வகுக்க போகிறோம். ஓகேவா, அப்போ ஒன்று பை சைன் தீட்டா மைனஸ் இங்கே இருக்கிற சைன் தீட்டா பை சைன் தீட்டா, இங்கே ஒன்று பை சைன் தீட்டா ப்ளஸ் ஏற்கனவே சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா பை சைன் தீட்டா. மேலேயும் கீழே எல்லாத்துலேயுமே நம்ம வகுக்கிறதுனால நமக்கு வந்து மதிப்பு மாறாது. ஓகேவா, ஈக்குவல் டு ஒன்று பை சைன் என்னது, கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் சைன் கேன்சல் ஆகிரும் ஒன்று, பை ஒன்று பை சைன் தீட்டாங்கிறது கொசிகன் தீட்டா, சைனை சைனை கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று. நமக்கு கணக்கில் வந்து அதை தான் நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொசிகன் தீட்டா மைனஸ் ஒன்று பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன்று, அதை தான் நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிடலாம். ஓகேவா, அப்போ இதில் உள்ள ஃபார்முலா எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கணக்கை நம்ம என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதிலேருந்து 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் நமக்கு கொஸ்டினில் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம அதில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.